ஆன்மீக ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் திருமண தோஷம் அதாவது திருமண தோஷமுடைய பெண்கள் வந்து எந்த முறையில் வந்து ஸ்ரீ கருட பகவான வழிபட்டால் அவங்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும் என்பதை பத்தி இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்சமும் இருக்கும் அவங்க வந்து எத்தனையோ கோயில் வழிபாடு பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய திருமண தோஷம் நீங்க இருக்காது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷமுள்ள ஜாதகம் இருக்கும் அவங்களுக்கும் வந்து எத்தனை பரிகாரம் பண்ணியும் இந்த தோஷம் நிவர்த்தியே இருக்காது ஆனால் வந்து இதற்கான புராணத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு எளிய வழிமுறை பார்த்திங்கன்னா கருட பகவான் வழிபாடு இந்த கருட பகவான் வழிபாட்டை வந்து பெண்கள் சிறப்பாக செஞ்சு வந்தாலே அவங்களுடைய திருமண தோஷங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டு இருக்குது சரிங்களா எனவே இந்த திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ராசிப்படி இந்த கருட வழிபாடை வந்து மேற்கொண்டு வரணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிழமை இருக்குது அதை எப்படின்னு பார்ப்போம் எனவே அந்த ராசியில் போய்ட்டு நீங்கள் அந்த கிழமையில் போயிட்டு கருட பகவானுக்கு வந்து நெய் நெய்வேலைக்கேற்றி துளசி மலை அணிவிச்சு அங்கே கொஞ்சம் நேரம் அமர்ந்து கருட பகவானை வழிபட்டுவாங்க சரி இப்போ வந்து எந்தெந்த ராசிக்கு என்ன சொல்லி பார்ப்போம் ராசிக்கு கிழமை ராசிக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கடகம் ராசிக்கு சனிக்கிழமை சிம்ம ராசிக்கு சனிக்கிழமை கன்னி ராசிக்கு வியாழக்கிழமை துலாம் ராசிக்கு செவ்வாய்க்கிழமை விருச்சிகம் ராசிக்கு வெள்ளிக்கிழமை தனுசு ராசிக்கு புதன்கிழமை மகரம் ராசிக்கு திங்கள்கிழமை கும்பம் ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை மீனம் ராசிக்கு புதன்கிழமை எனவே இந்த கருட வழிபாடு மிக மிக சிறப்பான வழிபாடு இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் பெண்களுக்கு வந்து அதை மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க அப்படி மாங்கல்ய தோஷம் இருக்க பெண்களும் இந்த கருட வழிபாடு செஞ்சு வந்தால் அவங்களுடைய மாங்கல்ய தோஷம் நீங்கள் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எனவே க சில பேர் பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேங்க கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில நாட்கள்னு சொல்லி கணக்கு இருக்குது எனவே அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் வந்து பரிகாரம் பண்ணால் தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் எனவே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாந்திரிக விஷயம் ஏன்னா வந்து அந்த கிரகத்தோட நிலையை ஆராய்ஞ்சு அதற்குரிய நிலையில் பரிகாரம் பண்ணால் தான் அந்த பரிகாரத்துக்கான பலன் கிடைக்கும் எனவே அனைவரும் இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன்களை கொடுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி நல் வாழ்த்துக்கள் ஓம் சிவஸ்வக ஓம்